கண்ணாடிக்கும் பொம்பளைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அப்போ எங்கட ஊரில் கண்ணாடியே வராத காலம். அப்போ எங்கட ஊரில் ராசவள்ளியக்காண்டவர் இருந்தாவு. இந்த ராசவள்ளியக்காட அவர் வந்து அதாவது கணவர் வந்து கொஞ்சம் பணக்காரால் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வாரால். அப்போ இப்படி ஒரு நாள் வெளியூருக்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அவர். அப்போ அவர் என்ன செய்வாராமண்டா, காலையில் எழும்புணுன்னு முகம் கழுவிட்டு அந்த கண்ணாடியை பார்க்குறேன். அப்புறம் சவரம் செய்யக்குள்ள அந்த கண்ணாடியை பார்த்துக்கொண்டே சவரம் செய்கிறேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தவருக்கும் அந்த கண்ணாடியை பார்க்குறேன். இப்போ ராசவள்ளியாக்காக்க ஒரு பிரச்சனை, இது என்ன நடந்து இந்த மனுஷனுக்கு சும்மா சும்மா இன்னத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்கான், என்னென்று விளங்கல்ல, இவன் போனதுக்கு பிறகு அது என்னென்று பார்க்கணும் என்று சொல்லி அவட கணவர் வேலைக்கு போனதுக்கு பிறகு அந்த அலுமாரியை திறந்து கண்ணாடி எடுத்து பார்த்தாவாம், ஒரு பொம்பளையோட முகம் தெரியுதாம். அடியே சிரிக்கி, காலையில் எழுமுனோன்னு இந்த புருஷன் இதை உன்னத்தானாடி பார்க்குறவன் என்று கண்ணாடி எடுத்து ஒரு அடியாம்.